Hello friends, in this video, we will see how to make the artichokes. In one tablespoon of oil, we will slice a small slice and put it in a brownish and put it in a small piece. It is good. 50 grams, 8 pieces. இப்ப அதல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste வெங்காயத்துல போட்டு வதக்கிரலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லி கீரை போட்டு வதக்கிரலாம் 2 தக்காளி பழத்தை பெருசா கட் பண்ணி போட்டுட்டு அதையும் வதக்கிரலாம் தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் ஜூசி ஆகட்டும் அது வரைக்கும் வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச 1/4 கிலோ கறி அதை இதோட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட சேர்த்து இந்த கறியையும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்ல கறி வந்து வாசனையா இருக்கும் இது அப்படியே வந்து மூடி போட்டுட்டு ஒரு சிம்மர்லயே வந்து 10 நிமிஷம் வச்சிரலாம் ஃப்ரெஷ் கறியா இருக்கும்போது தண்ணி அதில இருந்து விடும் இப்போ அதல 1 டேபிள்ஸ்பூன் chili powder போட்டு வதக்கணும் எண்ணெயிலேயே அந்த chili powder நல்லா வதங்கட்டும் குழம்பு கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு வதக்கிரலாம் இது அப்படியே இப்போ ஒரு 5 minutes மூடி போட்றலாம் மசாலாவும் கறியும் சேர்ந்து நல்லா mix ஆகி கறியில உப்பு வரப்பு நல்லா இறங்கும் அப்பதான் இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பரட்டி கிண்டி விட்டுட்டு 1 கப் தண்ணி அதை ஊத்தி ஃபர்ஸ்ட் வேக வைக்கலாம் தண்ணியை மொத்தமா ஊத்த கூடாது மொத்தமா ஊத்துனா குழம்பு சளிச்ச மாதிரி இருக்கும் சோ 1 கப் தண்ணியில ஃபர்ஸ்ட் கறி வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கறி அதுல வெந்திருக்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம இந்த கறியோட சேர்த்து கொஞ்சம் காய்கறி ஆட் பண்ணலாம் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்க பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் முருங்கக்காய் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதே போட்டு பரட்டி எடுத்துட்டு திரும்ப ஒரு கப் தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கணும் ஆல்ரெடி கொடுத்த தண்ணி வத்திருச்சு இந்த ஒரு கப் தண்ணியை ஊத்துறப்போது இந்த காய்கறியோட சேர்த்து கறியும் வேகும் சோ கிட்டத்தட்ட கறி முக்கால் வாசி வேகும்போது தான் நம்ம காய்கறியை போடுறோம் இப்போ ரெண்டு மாசம் சேர்ந்து மூடி வெச்சிட்டோம்னா 10 நிமிஷத்துல நல்லா வெந்துரும் அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தேங்காயை வந்து இதோட ஆட் பண்ண போறோம் ஒரு 2 சில் தேங்காய் அத வந்து அரைச்சு நல்லா மையா அரைச்சு வெச்சுக்கணும் இப்போ அரைச்ச தேங்காயில கொஞ்சம் தண்ணியை mix பண்ணி இது 1 கப் வந்துரும் சோ இது 3வது கப் ஊத்துறோம் மிக்ஸி ஜாரோட நல்லா இந்த தண்ணியை அலசி ஊத்திட்டு நாம இப்ப நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான் 1/4 கிலோ கறியில தேவையான காய்கறியோட கறி சாதம் ரெடி ஆயிருச்சு இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் salt ஆட் பண்ணிட்டு நல்லா 5 minutes தாதரான கொதிக்க விட்டுறலாம் இந்த கிரேவி தேங்காய் சோறு பரோட்டா சப்பாத்திக்கு நல்ல சைடிஷா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க thanks for watching